ஒரே சரணம். இந்த ஹிமாலயா யாத்திரா வந்துட்டு நான் அங்கேருந்து மலேசியாலேருந்து கிளம்பி வரும்போது ஒரு ரெண்டு மனசோடு வந்தேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸ்லீப் டிஸ் பிரச்சனை இருந்துச்சு, இந்த கால் நடக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. எப்படி இங்கெல்லாம் போக போகிறேன்னு நினச்சேன். ஆனால் என்ன ஒரு மிரக்கன்னு தெரியல, இங்கே வந்தோன்னே அந்த ஸ்லீப் டிஸ் அப்படியே காணா போன மாதிரியும் நான் நல்லா அந்த மலையெல்லாம் ஏறுறது வந்துட்டு என்னால் முடியாத ஒரு காரியம்னு நினச்சேன். ஆனால் அப்படி இப்படின்னு நான் ஏறி வந்துட்டேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய மிரக்கு. அடுத்தது நான் என்ன சொல்லணுன்னாக்கா, பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் உள்ள அந்த சர்வீஸ் பண்ணுற தன்மை நான் இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அந்த வாலண்டியர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு அவங்க மனசை திறந்து நம் எங்களுக்காக அப்படி உழைச்சி சர்வீஸ் பண்ணாங்க. எங்களுக்காக எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க எங்களுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுத்தாங்க. எந்தெந்த இடத்துல வசதி இல்லாத இடத்துல கூட எங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு எதை இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் அந்தளவுக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. நல்ல மனசோடு சிரிச்சுக்கிட்டே செய்தாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சிச்சு. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய தேடுதல் எதை நோக்கி இருக்க வேண்டும், எதை தேட வேண்டும்? நிறைய பேர் சொல்கிறாங்க பணத்தை தேடுன்றாங்க, ஒரு சில பேர் புகழை தேடுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார செல்வத்தை தேடுன்றாங்க, இன்னும் ஒரு சில குரூப் இறைவனை மட்டுமே தேடுன்றாங்க. இப்போ ஏன் எதை தாங்க தேடுறது, எனக்கு பெரிய குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல இந்த எல்லா கேள்விகளுக்கும் உண்டான ஒரு மிக சிறந்த பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் எதை தேடுவது கிடைக்க வேண்டும் என்றாலும் முதலில் நீங்கள் தேடுவதை நிறுத்த வேண்டும். இதுதான் மாபெரும் தத்துவம். இது எப்படிப்பா புரியலையே எனக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எப்போது ஒரு மனிதன் தேடுவதை ஸ்லோ பண்ணி நிறுத்துகின்றானோ அப்போதுதான் அவன் தேடக்கூடிய அந்த பொருள் என்பது அவனுக்கு கிடைக்கும். தேடிக்கிட்டே இருக்கும்போது மனம் ஓவர் திங்கிங் போது, எப்போ ஒரு மனிதனுடைய மனம் ஓவர் திங்கிங் போதோ பேனிக் அட்டாக் வருது, ஆங்ஸைட்டி டிசார்டர் வருது, படபடப்பாகுது, டென்ஷன் வருது. அப்போ ஒரு விஷயத்தை ப்ராப்பராக அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. இதுவே ஒரு மனிதன் எப்போது வாழும் காலத்திலேயே அந்த ஃபோக்கஸை கண்டுபிடிச்சி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டியை ஒரு மனிதன் பிடித்து விடுகிறானோ அப்போது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அவனால் இந்த உலகத்தில் எது வேண்டுமென்றாலும் அதை நிச்சயமாக பெற முடியும். ஏனென்றால் மிக சிறந்த ஒரு பிரபஞ்ச ரகசியம், யூனிவர்சலோட சீக்ரெட். இந்த யூனிவர்ஸோட சீக்ரெட் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போது நீ தேடுவதை நிறுத்துகின்றாயோ அப்போதுதான் நீ தேடும் பொருள் உனக்கு கிடைக்கும். மேஜிக்கலாக நடக்கும். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலையில் அது கிடைக்கும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பணம் பேர் புகழ் வீடு வாசல் வசதியாக இருந்தாலும் சரி, இறைவனாகவே இருந்தாலும் சரி, உச்சகட்ட தத்துவமான இறைவனையே தேடுவதை நிறுத்தினால்தான் கிடைப்பான். இறைவன் மீது அன்பு வைக்கலாம், மனிதர்கள் மீது அன்பு வைக்கலாம், செடி கொடி மற்ற உயிரினங்கள் மீது அன்பு வைக்கலாம். எப்போது ஒரு மனிதன் தனக்குண்டான சுயநல தேவைக்குண்டான அந்த தேடுதலை நிறுத்துகின்றானோ அப்போதுதான் இறையனும் மாபெரும் அர்த்தம் அவனுக்கு புரிகிறது. எப்போது இறைவனின் தத்துவம் ஒருவனுக்கு புரிந்து விடுகிறதோ அப்போது ஒரு மனிதன் என்பவன் பக்குவ நிலையை பெறுகிறான். பக்குவ நிலைனா எப்படிப்பட்ட பக்குவ நிலை அப்படின்னா, எதற்கும் கலங்காத ஒரு நிலை, எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத ஒரு நிலை, வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரல் ஸ்டேட். இந்த பக்குவ நிலை ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் அனைத்தையும் பெற்று விடுகிறான். அப்போ ஒரு மனுஷன் முதல்ல என்ன பண்ணணும், தேடுவதை நிறுத்த வேண்டும். அவசியமான பொருளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன லெவலில் தேடுறது பிரச்சனை இல்லை. அதே பொழப்பா தெரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பைத்தியம் பிடிச்சி குட்டை குழம்பி ஏகப்பட்ட டென்ஷனை அதுவே கொண்டு வந்துடும். அமைதியாக இருங்க, கூலாக இருங்க, நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும், எனது கடமைகளை நான் செய்து கொண்டே வருவேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சரணாகதி அடைஞ்சிட்டு வெளியில் உங்களது நித்திய கடமைகளை நீங்கள் செய்து கொண்டே வரும்போது நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 10 வருஷம் கழித்து ஒரு விஷயம் நடக்கணுன்றது இறைவனுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னா, அது நடக்கலையே 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 நடக்கலன்னு 10 வருஷமும் ஃபீல் பண்ணும்போது நோய்வாய்ப்பட்டு சீக்கிரம் செத்துருவீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். 10 வருஷம் கழித்து நடக்கிறது 10 வருஷம் கழித்து நடக்கட்டும், இல்லை இறைவன் அடுத்த 10 நிமிஷத்துலேயே நடக்கணும்னு நினச்சாலும் அவர் நடத்தினா நடத்திட்டு போகிறாரு, அதுக்கு நான் தயாராகி விட்டேன், அனைத்திற்கும் நான் தயார் நிலையில் உள்ளேன் என்று இருப்பதுதான் மாபெரும் ஞானம்.
அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதை போன்ற ஒரு மிக சிறந்த உயர்ந்த ஒரு இறை தத்துவம் உலகத்திலேயே எதுவும் கிடையாது. இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது தேடல் நின்று விடுகிறது. தேடல் எப்போது நிற்கின்றதோ மனதின் ஓட்டமும் குறைந்து நின்று விடுகிறது. மனம் எப்போது நிற்கின்றதோ நீங்கள் தேடக்கூடிய அந்த பதில் ஆன்மாவின் வெளிப்பாடாக உங்களுக்குள் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். அதைத்தான் ஞானம் என்று கூறுகின்றார்கள். நன்றி, வணக்கம்.